எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத உன்னதமான நல்ல நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். காலைதோறும் தெய்வத்துடைய கிருபை புதிதாக இருக்கிறதல்லவா? இந்த காலையிலும் அதே கிருபை ஒரு வாழ்க்கையிலே மாறாததாய் உங்களை ஆச்சரியமாய் உங்களை தாங்கும், உங்களை வழி நடக்கும். இந்த நாளின் தியானத்திற்கென்று நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 41:17 நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 41:17. சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமியும் எளிமையுமானவர்கள் தங்கள் வாழ்க்கையின் சிறுமை நிமித்தமாய் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறுமையின் எளிமையுமானவனை அவர் மறப்பதே இல்லை, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்படுவோருடைய நம்பிக்கை கெட்டுப்போவதே இல்லை. என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? என்ன அருமையான வாக்குத்தத்தம்! எளியவன் சிறுமையானவன் என்று கெட்டு போய் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதே இல்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாய் நான் எளியவன், நான் மிக 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 சிறுமையானவன். தாவீது தான் ராஜாவை சிறுமை என்று சொல்லும்போது எல்லாம் உடனே நம்முடைய கண்களை தோன்ற காட்சி எல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பணம் தான். பெரிய பணம் இருந்தால் அவன் பெரிய மனிதன், பணம் இல்லைன்னா அவன் எளிய மனிதன், சிறுமியான மனிதன். அல்லது பெரிய தோட்டமும் பங்களாவும் அப்படி இப்படி நிறைந்திருந்தால் எளிமையானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பாய் இருக்கக்கூடாது. சிறுமையும் எளிமையுமான தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுது தாவீது நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் ஒரு பலவீனன்றான். தாவீது சொல்கிறான், நான் ராஜாவாக இருந்தும் இன்னும் பலவீனனாக இருக்கிறேன். அப்போ அவனுடைய சிறுமை என்ன? அவன் உயர்ந்த மனிதன், நல்ல நிலைமையில் இருக்கிறான். பாருங்கள், சவுல் அவனை ஓட ஓட துரத்துகிறான். சொந்த பிள்ளையாகி அப்சலோம் அவனை ஓட ஓட துரத்தி அவனை மகா வேதனைப்படுத்துகிறான். அவே வாழ்க்கையில் பல 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 விதங்களிலே சிறுமை எளிமை நம்மை வாட்டுகிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் என்ன? அப்படிப்பட்ட சிறியவனை, எளிமையானவனை, சிறியவனை குப்பையிலிருந்து எளிமையான புழுதியிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் அவனை கண்ணோக்கி பார்த்து அவனுடைய வாழ்க்கையின் இயக்கத்தினாலே, ஐயோ என்னுடைய தாகம் தீராதா, நான் வறண்டு போய், எதுக்கு நான் வறண்டு போய்? நன்மைக்காய் தேடி 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 நான் வறண்டு போய், சமாதானத்துக்காய் தேடி தேடி நான் வறண்டு போய், வாழ்க்கையில் ஒரு விடுதலைக்காய் தேடி 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 நான் வறண்டு போய். அவன் வறண்டு போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எப்படி ஜெபித்தான் என்று கர்த்தர் போடலை. அவன் கத்தினானா, கூக்கரர் போட்டானா, அல்லது அழுது ஜெபித்தானா, அவன் புரண்டானா என்ற ஆண்டு வேதவசனம் எழுதலை. கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமியின் எளிமையுமானவன் தண்ணீரை தேடி, ஐயோ நான் ஓடி 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 என் வாழ்க்கையில் தாகம் ஜீவன் போகும் அளவு தாகம். ஆகார் தன் பிள்ளையோடு வரும்பொழுது துருத்தியிலிருந்து தண்ணீர் தீர்ந்து போனபொழுது வனாந்திரம் எங்கு பார்த்தாலும் வனாந்திரம், அதுதான் சரியான ஒரு அடையாளம், அதுதான் சரியான ஒரு அடையாளம். எங்கு பார்த்தாலும் வனாந்திரம். இங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா? இல்லை. அங்கேதான் அது கிடைக்குமா? இல்லை. அங்கே தாகம் தீருமா? இல்லை. இங்கே போனால் எதாவது கிடைக்குமா? இல்லை. அந்த மனுஷன்ட்ட போனான், இந்த பெரிய மனுஷன்ட்ட போனான், எங்குமே இல்லை. அப்படி தாகம், தண்ணீர் தன்னுடைய தாகத்தை ஆற்றுகிற அந்த தண்ணீரை தேடி 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 அவன் தேடி போய் அது கிடையாமல், அது கிடைக்கல. எங்கே தேடுவது என்று தெரியாமல் தேடுவது தான் காரணம். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடவே குறைவுபடாது. எங்கே தேடுவது, யாரிடத்தில் தேடுவது என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆகாரை பாருங்கள், அந்த பிள்ளையை வைத்து விட்டவர் ஓ
ஓய்ண்டு அழுகிறாள், ஓய்ண்டு அழுகிறாள். ஆனால் தேவன் இறங்கி வந்து மனதுருகி அவளுக்காக நீரூற்றை திறந்து அந்த தண்ணீரின் தாகத்தை தீர்த்தது மாத்திரமல்ல, ஒரு நீரூற்றியே கர்த்தர் திறந்து கொடுத்தார். சரி, இப்படி ஏன் அந்த அந்த ஆகாருக்கு அந்த அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது? காரணம் தெரியுமா? தேவனை தேடின ஒரு மனுஷனுடைய பிள்ளை தான் ஆகாருடைய வயிற்றில், ஆகாருடைய கரத்தில் இருக்க அந்த பிள்ளை. தண்ணீரினால் மரித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளை, தண்ணீர் தாகத்தினாலே மரித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை? அது தேவனை தேடின ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுடைய பிள்ளை. தேவனுக்காக தியாகம் செய்து எல்லாவற்றையும் விட்டு வந்த ஆபிரகாம் என்பவனுடைய பிள்ளை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு அப்படியே தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டான், தேவனை தேடினான். அவனை பார்த்து சென்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பலியிடுவான். தேவனுக்காக தன் பிள்ளை கூட தியாகம் செய்தான். ஆகவே அவள் அங்கு ஜெபித்ததா நம்ம பார்க்கல, அவள் கதறி அழதான் செய்தான். அந்த பிள்ளை தாகத்துக்காய் கதறி அழதான் செய்தது. ஆனால் கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அன்பு தேவடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை தேடுறீங்க, ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, தேவ சமூகத்தில் உங்களால் கூடிய அளவு ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, இதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட சுறுமையான சூழ்நிலை வரும்பொழுது, எளிமையான சூழ்நிலை வரும்பொழுது, எங்காவது என்னுடைய வேதனை மாற, எனக்கு தண்ணீர் கிடைக்காதா, என்னுடைய தாகம் என்னுடைய ஏக்கம் மாற, எனக்கு ஒரு ஏதாவது வழி பிறக்காதா என்று நீங்கள் ஏங்கும் பொழுது உன் ஏக்கமே தேவனுக்கு ஒரு ஜபத்தை போல சென்று விடும். தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். எளியவன் என்றைக்குமே மறக்கப்படுவதில்லை, கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வேதவசனம் அழகாய் சொல்கிறது, அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான், எல்லாம் கவனமாக கவனி, கர்த்தர் ஆண்டவரே சொல்கிறார், இதை கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவராகிய நான் அவர்களை கைவிடாமல் இருப்பேன். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு உன்னதமான ஆச்சரியமான வாக்கு தத்தம். அன்பு தேவடைய பிள்ளையிலே, உன்னுடைய எளிமை, உன்னுடைய சிறுமை, நீ நன்மையை தேடி அலைகிற அந்த தாகம், அந்த ஏக்கம், யாபேசை போல என் சாபம் மாறாதா, என் துக்கம் மாறாதா, என்னுடைய வாழ்க்கை மாறாதா என்று தேடி தேடி அவன் சரியான இடத்திற்கு வந்தான். சரி, நான் நினைக்கிறேன் அநேக இடத்துல போய் கேட்டிருப்பான், எங்க என் பிறவிலேயே என்னை சபிக்கப்பட்டவன் பேர் வச்சுட்டாங்களே, என் வாழ்க்கை மாறுவதற்கு வழியே இல்லையா, என் சாபம் மாறவே மாறாதா, என் துக்கம் மாறவே மாறாதா என்று அலைந்து அலைந்து தேடினவன் ஒரு வேளையில் சரியான இடத்திற்கு வந்தான். எது வசதன் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி சின்ன ஒரு ஜபம் செய்தான், எளிமையான ஒரு ஜபம். கர்த்தர் அவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார், கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். இன்று தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், ஒருவேளை நீ கதறி கதறி அழ முடியாத சூழ்நிலை இருக்கலாம், மற்றவங்கள்லாம் ஆண்டவர் அறியாத நீ கதறி ஜெபிக்க முடியாத சூழ்நிலை அமர்ந்திருக்கலாம், அல்லது நீ கதறி ஜெபித்தால் உன்னை ஏளனம் செய்கிற கூட்டத்தின் நடுவிலே நீ அமர்ந்திருக்கலாம், நீ ஜெபிக்கும் பொழுது அதை தடை செய்கிற கூட்டத்தின் நடுவிலே அமர்ந்திருக்கலாம், மற்றவர்களைப் போல என்னால் கதற முடியவில்லையே, நான் கத்தி கத்தி ஜெபிக்கும் என்று நீ அமர்ந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய எளிமை, உன்னுடைய சிறுமை, அவனுடைய தாகம், உன்னுடைய இயக்கம் கர்த்தர் சொல்கிறார். தேவன் அதை ஜபமாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன செய்வாரா, இஸ்ரவேலின் தேவனாகிய நான், கர்த்தராகி நான் அவனுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகி நான் அவர்களை கைவிடாமல் இருப்பேன், கைவிடாமல் இருப்பேன். எந்த விதமான சூழ்நிலையில் நீ காணப்பட்டால் கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறேன், நீ விழும் பொழுது நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நீ சறுக்கும் பொழுது நான் உன்னை தாங்கி பிடிப்பேன்,
நீ அமிழ்ந்து போகும் பொழுது நான் உன்னை மீண்டுமாய் தூக்கி எடுத்து நிறுத்துவேன். நீ உன் கால்கள் எல்லாம் பலவீனப்பட்டு நீ நடக்க பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது உன் கால்களை நான் திடப்படுத்துவேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாய் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடாமல் இருப்பேன். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, எங்கும் சிறுமை, எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் வேதனை, மனதிலே துக்கம், மனதுக்குள்ளாக ஒரு பயம் திகில், தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை கைவிடாதிருப்பேன். கர்த்தர் ஒரு மனுஷனை கைவிடாதிருக்கும் பொழுது 10,000 பேர் அல்ல 10 கோடி பேர் அவனை கைவிட்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிடிக்க வேண்டிய கரம் உன்னை பிடித்திருக்கிறது, ஒரு கால் நீ கீழே விழவே மாட்டேன். ஆனால் அதே வேளையிலே 10,000 பேர் உன் கரத்தை பிடித்திருந்தால் கூட தேவன் உன்னை கைவிட்டு விட்டாராலும் ஒரு நாள் கூட உனக்கு உதவி செய்யவே முடியாது. ஆகவே தேவன் உன்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார், நீ தேவனை தேடி இருக்கிறாய், கர்த்தர் முன்பாய் ஒரு சிறுமை எளிமையை கர்த்தர் காண்கிறார். ஆகவே கர்த்தர் உனக்கு வாக்குப்படுகிறார், நான் உன்னை கைவிடாமல் இருப்பேன். உன்னுடைய எளிமை, உன்னுடைய இருதயத்தின் நொறுக்குதல், உன்னுடைய சிறுமை தேவசமுத்திர ஜபத்தை போல அது போய் நிற்கிறது. ஆக ஜபிக்கவே இல்லை அவள், நான் அப்படி என் பிள்ளை சாகத பார்க்க முடியாது என்று சொன்னால் ஓடினான். ஆனால் அந்த சிறுமை கர்த்தர் பார்த்தார். காரணம் என்ன? அது ஆபிரகாமுடைய பிள்ளை, கர்த்தரை தேடின மனுஷனுடைய பிள்ளை. அதே போல நீ கர்த்தரை தேடினாய், கருத்தாய், ஜெபித்தாய், நீ தேவசமுத்தில் கண்ணீர் விட்டு கதறினாய், ஆண்டவரை தேடி ஆராதித்தாய், நீ வேதத்தை வாசித்தாய், கர்த்தர் கொடுத்தாய், ஓடினாய். ஆனால் இன்று ஒரு வேளை நீ கதறி ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் கணக்கு வைத்து இன்று கர்த்தருனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடாதிருப்பேன், உன் தாகத்தை நான் தீர்ப்பேன். உன் தாகம் தீர்வது மாத்திரமல்ல, அது நீரூற்று போல புரண்டு ஓடும்படி ஒரு மகிமையான நீரூற்றை உனக்காய் திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருனை கைவிடாதிருப்பாராக. ஜெபிப்போமா? அன்பான பரிசுத்த பிதாவே, அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை, தேவக்கரம் பிள்ளை மேல் இறங்கி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய பாதத்தில் விழுகிறோம். சிறுமை எளிமை என்று பல பல விதங்களிலே நெருக்கப்பட்ட பிள்ளைகளை கைவிடாமல் இருப்பேன். அந்த வாக்கு தத்தம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தின்படியே கரம் பிடித்து ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவீராக. எல்லா சிறுமை கர்த்தர் மாற்றி எழுந்து கம்பீரமாய் நிற்க செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. God bless you. Andu Lasudhi.